மஹ்ஷர் பிழிவணியில் அந்த மைதானத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பான். அந்த நேரத்தில் பல மனிதர்கள் பல விதத்தில் வருவார்கள். ஏற்கனவே நாம் சொன்னது போன்று ரப்புல் ஆலமீன் அவருடைய அரசின் நிழலின் கீழ் ஏழு பேர்களுக்கு பாக்கியமாக ஆக்கி நிழல் கொடுப்பான். அதுபோல இன்னும் சொல்ல போனால் சில பேர்கள் சில ஜொலித்தவர்களாக நூறானியத்தில் நிரம்பியவர்களாக வருவார்கள். மக்கள் அழகிய தோற்றத்தோடு வருவார்கள். அல்லாஹு வழங்கிய ஒளியோடு அவர்கள் வருவார்கள். யார் அவர்கள்? தஃப்சீரில் ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். யஹ்ஷரு நாஸ் யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் சில மக்கள் வருவார்கள். மூன்று பிரிவினர்களாக வருவார்கள். உஜூஹுஹும் கல் கௌகபத்துர்ரிஞ்சு, சில பேர்கள் நட்சத்திரத்தை போன்று மின்னியவர்களாக வருவார்கள். ஒளிமிக்கவர்களாக, நூறானியத்தை நிரம்பியவர்களாக, நட்சத்திரத்தை போன்று மின்னியவர்களாக வருவார்கள். இவர்களை மலக்குமார்கள் சந்தித்து, வாழ்மாலுக்கும் உங்களுடைய அமல்கள் என்ன, இப்படி ஜொலித்தவர்களாக வருகிறீர்களே, முகம் ஜொலித்து வருவதற்குண்டான காரணம் என்ன, நீங்கள் உலகத்தில் அப்படி என்ன அமல் செய்தீர்கள் என்று அவர்களை பார்த்து வழக்குமார்கள் கேட்பார்கள். சொல்வார்கள் அந்த அடியார்கள், நாங்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது குன்னா இதா சமயினல் அதான் கும்லா இல தகாரா, வாங்கு சப்தத்தை கேட்ட உடனே ஒது எடுப்பதற்கு தயாராகிவிட்டோம். வாங்கு சப்தத்தை செவிமடுத்தவுடன் ஒது எடுப்பதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள். வாங்கு சப்தத்தை கேட்டவுடன் ஒது எடுப்பதற்கு தயாரானவர்களுக்கு அல்லாஹு கொடுக்கும் பாக்கியம் என்ன தெரியுமா? நட்சத்திரத்தை போன்று மின்னக்கூடிய ஜொலிப்பு. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் மறுமையில் வருவார்கள். இன்னும் சில கூட்டம், ஒரு சில பேர்கள் வருவார்கள். அவர்களுடைய முகமெல்லாம் சந்திரனை போன்று மின்னிக் கொண்டிருக்கும். இவர்களை மலக்குமார்கள் சந்தித்து கேட்பார்கள், உங்களுடைய முகங்கள் எல்லாம் சந்திரனை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, உலகத்தில் நீங்கள் என்ன அமல் செய்தீர்கள், மா அமாலுக்கு ஃபி துன்யா, உலகில் உங்களுடைய அமல்கள் எது, என்ன அமல் செய்தீர்கள்? அவங்க சொல்வாங்க, சுபஹானல்லாஹ், உலகத்தில் அப்படி வாழ்ந்தால் மறுமையில் அப்படி ஜொலித்தவர்களாக வருவார்கள். இப்படி ஜொலித்தவர்களுக்கு பயம் இருக்காது. அது முதல்ல வணங்கிக்கிறேன். நட்சத்திரத்தை போன்று மின்னியவர்களுக்கு எந்த விதமான பயம் இல்லாமல் வருவார்கள். மக்கள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், சந்திரனை போன்று ஒளிமிக்கவர்களாக வரக்கூடியவர்களை பார்த்து வழக்குமார்கள் கேட்பார்கள், உலகத்தில் நீங்கள் என்ன அமல்கள் செய்தீர்கள்? அப்போ அவங்க சொல்லுவாங்களா, குன்னான அதான், நாங்கள் பாங்கு சொல்வதற்கு முன்னாடியே ஒது எடுத்து தயாராகிவிட்டோம். நாங்கள் பாங்கு சொல்வதற்கு முன்னாடி எங்களை தயார்படுத்தி கொண்டோம், ஒது எடுத்து கொண்டோம். சுபஹானல்லாஹ், ஒரு கூட்டம் பாங்கு சப்தத்தை கேட்டு ஒது எடுப்பதற்கு தயாரானது. இந்த கூட்டம் சொல்கிறது, உன்னான வாங்க சொல்வதற்கு முன்னாடியே நாங்கள் ஒது எடுத்து தயார்படுத்திக் கொண்டோம். சந்திரனை போன்று ஒளிமிக்கவர்கள், நட்சத்திரத்தை போன்று ஒளிமிக்கவர்கள், இப்படி ரெண்டு கூட்டம். மூன்றாவது ஒரு கூட்டம், சுபஹானல்லாஹ், சூரியனை போன்று ஒளிமிக்கவர்களாக வருவார்கள். சாதாரண உலகத்தில் சூரியனை நேரடியாக பார்க்க முடியாது, ஆனால் அந்த உலகம் என்பது வேறு தானே, அந்த உலகம் வேறு. அவர்களை பார்ப்பதற்குண்டான அந்த நூறானியத்தை அல்லாஹ் வழங்குகிறான். அவர்கள் அப்படி இருப்பார்கள். சூரியனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிடுகிறார்கள். அதனால் நாம் கேட்டக்கூடாது, சூரியன் எப்படி நேரடியாக பார்க்க முடியும், சூரியனையை பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் அந்த உலகம் என்பது வேறு, அது ஒரு விந்தையான உலகம். அந்த விந்தையான உலகத்தில் அப்படியெல்லாம் காட்சியில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்களுக்கு அந்த ஒளிப்பிழம்பை, அந்த நூறானியத்தை, அந்த பிரகாசத்தை, அந்த ஜோதியை அல்லாஹ் வழங்குகிறான். சூரியனை போன்று ஒளிமிக்கவர்களாக, நூறானியத்து மிக்கவர்களாக வருவார்கள். இவர்களை மலக்குமார்கள் சந்தித்து கேட்பார்கள், மா அமாலுக்கும் ஃபி துன்யா, இப்படி ஜொலித்தவர்களாக வருகிறீர்களே,
உலகில் உங்களுடைய அமல்கள் தான் இது, என்ன அமல் செய்தீர்கள்? அவங்க சொல்லுவாங்களா, சுபஹானல்லாஹ், குன்னா நஸ்மஉல் அதான் ஃபில் மஸ்ஜித், நாங்கள் பாங்கு சப்தத்தையே பள்ளியில் வச்சு தான் கேட்டேன்னு சொல்லுவாங்களாம். ஒரு கூட்டம் பாங்கு சொன்ன உடனே ஒதுவெடுப்பதற்கு தயாரானது, ஒரு கூட்டம் ஒரு பாங்கு சொல்வதற்கு முன்னாடி தங்களை தயார்படுத்திக் கொண்டவர்கள், இந்த கூட்டம் எல்லாவற்றிற்கு முன்னாடி வாங்கு சொல்வதற்கு முன்னாடி வாங்கு சப்தத்தை கேட்பதற்கு முன்னாடி, ஏன் வாங்கு சப்தத்தையே அவர்களை தங்களை தயார்படுத்திக் கொண்டு மஸ்ஜிதுக்குள் உள்ளே வைத்துத்தான் வாங்கு சப்தத்தை செவிமடுத்தார்கள். அப்படியானால் வாங்கு சப்தத்தை பள்ளியில் வைத்து செவிமடுத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் பாக்கியம், சூரியனை போன்று ஒளிமிக்கவர்களாக அந்த மறுமை மஷர் மைதானத்தில் மக்கள் மன்றத்தில் அவர்கள் ஒளிமிக்கவர்களாக இந்த மூன்று பிரிவினர்கள், மூன்று மக்கள் வருவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அருமையானவர்களே, நாம் எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள், எத்தனை பேர்கள் அப்படி நாம் தயாராக இருக்கிறோம்? சில கட்டத்தில் மக்ரிபில் அல்ஹம்துலில்லாஹ் நிரப்பமாக இருக்கும், அதுபோல கொஞ்சம் குறைவாக இஷால இருக்கும். ஆனால் இந்த ஒஹரும் அஸரும் ஏன் சுபகும் நாம் அதில் தயாராகவும் இல்லை. அல்லாஹ் நம்மை தயார்படுத்தியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. எல்லாவற்றிற்கும் எல்லா நேரத்திலும் வாங்கு சப்தத்தை கேட்டவுடன் ஒதுவெடுப்பதற்கோ, ஏன் வக்து வருவதற்கு முன்னாடி, குன்னான தவல்லோ கமலில் வக்தி, வக்து வருவதற்கு முன்னாடியே அந்த பாங்கு சப்தத்தை கேட்பதற்கு முன்னாடியே ஒதுவெடுப்பதற்கு தயாராகணும் என்று சொல்லுகிறார்களவா, அதிலேயாவது சேரணும். இல்லை, பாங்கு சப்தத்தை கேட்டவுடன் இந்த அந்த கூட்டத்திலேயே நாம் சேரணும். இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாவற்றிற்கும் தயாராகி சுபஹானல்லாஹ் பாங்கு சப்தத்தை பள்ளியில் வைத்தே கேட்பதற்குண்டான அந்த காரியத்தில் நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர்கள் அதில் நாம் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர்கள் நாம் அதில் சேர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லாவற்றிற்கும் முந்தியவர்களாக ரப்பு குர்ஆனில் சொல்வது போன்று, ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மையான காரியங்களில் உங்களை நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வது போன்று, எல்லா விதமான நற்காரியங்களிலும் நம்மை முற்படுத்திக் கொள்வோம். அதில் தொழுகையிலும் இபாதத்திலும் சொற்களிலும் செயல்களிலும் வாழ்விலும் அனைத்திலும் நன்மையான காரியங்களில் நம்மை முற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்திலும் நம்மை முற்படுத்தி அருள்வானாக. ஆமீன்.